நிவர் புயலை எதிர்கொள்ள நாகை மாவட்டத்தில் தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சார்லஸ். நிவர் புயலை எதிர்கொள்ள வந்து இப்ப நாகை மாவட்டத்தில் உள்ள தீயணைப்புத்துறை வீரர்கள் குறிப்பாக வந்து ஒட்டுமொத்தமாக நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் இருக்காங்க. இந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாவட்ட தீயணைப்புத்துறை உள்ள இந்த வீரர்கள் அனைவருக்கும் தீயணைப்புத்துறையுடைய மாவட்ட அலுவலர் பொறுப்பு சத்யகீர்த்தி அவர்கள் வந்து அதற்கான அறிவுரைகளையும் என்ன மாதிரியாக இந்த நிவர் புயலை வந்து மேற்கொள்ளணும், அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது அதற்கான அறிவுரைகளை வழங்கி வராங்க. நாம் கூட கேட்கலாம், இப்போ கஜா வந்து மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் தீயணைப்புத்துறைக்கு, இந்த நிலையில் எப்படி வந்து நிவர் புயலை வந்து எதிர்கொள்ள போகிறீங்க, இதற்கு எதுவும் தேவையான இந்த அதிநவீன உபகரணங்கள்லாம் இருக்கா, அதற்கு தேவையான எரிபொருளுடன் உங்களுக்கு என்ன தயார் நிலையில் இருக்கீங்க? வணக்கம் சார். கஜா புயலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மழை பெய்யும்னு சொல்லால ரொம்ப கடுமையான மழை இல்லை, காத்தடிச்சு மாவட்டம் முழுக்க நிறைய மரங்கள் விழுந்ததுனால எங்களுடைய மெயின் ஒர்க்கே வந்து மரங்களெல்லாம் அறுத்து பேசேஜ் பண்ணுறது, இபி லைன்லாம் சரி பண்ணுறது, இது மாதிரி ஒர்க் இருந்துச்சு. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பிரகாரம் காற்றும் மழையும் சேர்ந்துருக்கிறதுனால தண்ணீரும் தேங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு துறையை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு 13 ஸ்டேஷன் இருக்குது. எல்லா ஸ்டேஷன்லேயுமே ஒரு 172 பேர் மொபைலைஸ் பண்ணி ரெடி ஃபார் ஆக்ஷனில் 24 ஹவர்ஸுமே ரெடி ஃபார் ஆக்ஷனில் இருக்காங்க. கடந்த கஜா புயலில் பவர்ஸா இதெல்லாம் கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு. இந்த தடவை நிறையா சப்ளை பண்ணி கஜா இது நிறையா பவர்ஸா சப்ளை பண்ணியிருக்காங்க. லைஃப் பாய் லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து போதுமான எண்ணிக்கையில் வந்திருக்குது. நம்மளுக்கு போட்ஸுமே வந்து இப்போ போன தடவை 3 போட்டு இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு போட்டு வந்திருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒன்று என்ஜின் மூலமாக இயக்கக்கூடிய வகையில் ஒரு போட்டு வந்திருக்கிறதுனால இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். முக்கியமாக இந்த நிவர் புயலை எதிர்கொள்வதற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தீயணைப்பு வீரர்களும் சரி அனைவரும் வந்து தயார் நிலையில் இருப்பதாகவே நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் நாகப்பட்டினத்திலிருந்து சார்ஸ்.